அரீத ஹயா அரீத ஹிஸ் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வலது காதல அதான் சொல்லி, இடது காதல எக்காம சொல்லி, அந்த குழந்தைக்கு அழகான பெயர் வைத்து, ஏதாவது அந்த குழந்தைக்கு அகீக்கா கொடுப்பதுதான் அந்த குழந்தைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. கண்ணியமானவர்களே, இந்த சர்வசாதாரணமாக அந்த குழந்தைய போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் ப்ரொஃபைல் பிக்சராகவும் ஸ்டேட்டஸாகவும் போட்டதுனால பார்க்குற எல்லாரும் மாஷால்லான்னு சொல்ல மாட்டாங்க. இவருக்கு குழந்தை கழிச்சிக்குது, அழகான குழந்தைன்றுவாங்க. இன்றைக்கு நிறைய புள்ளலை பாருங்க, பிறந்தொன்னே முதல் புள்ள கிடைச்சோடனே டிஸ்கனெக்ட் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளை பாருங்க, ஏதோ ஒரு நோயை வச்சு அஞ்சு நாள் ஆறு நாள் இந்த குழந்தைகள் வயிற்று இருந்துட்டு தான் வீட்டுக்கு வரையுது. சின்ன வயசுல அந்த நோய் இந்த நோய்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுக்காத மருந்துகள் இல்லை. ஏன் அந்த குழந்தை செஞ்ச எந்த பாவம் இல்லை, அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அசமந்த போக்காக அறிவில்லாமல் நடந்தால் அந்த குழந்தை சோதிக்கப்படுது. கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதை மண்டை கெடுக்கணும். ஏண்ட புள்ளட ஏண்ட புள்ளைய பார்த்து கண்ணூர் பற்ற அளவுக்கு நாங்கள் யாரும் நடக்க கூடாது. கண்ணியமானவர்களே, மாற்று மதத்தை என்ன செய்வார்கள், அந்த குழந்தைக்கு கண்ணூர் படப்படா என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையுடைய ஆடைகளை கருமையான நிறத்திலே ஆடை அணிவிப்பார்கள், முகத்திலே கொட்டு வைப்பார்கள், மஞ்சள் பூசு. இப்படியாக மாற்று மதத்தவர்கள் அந்த கண்ணூருக்கு பயந்திருக்கின்றார்கள். ஆனால் எம்முடைய செயற்பாடு, என்ற புள்ளையை பார்த்து கண்ணூர் படுங்க, என்ற பிள்ளைக்கு நோய் வாழ நான் விரும்புகிறேன் என்ற செயற்பாடுகள் உலகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இப்படியான போட்டோகளை பிடிச்சி குழந்தைகள போட்டோவை சோசியல் மீடியாக்கள்ல பகிர்வதை விட்டோம். நாம் அனைவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்ந்து கொள்வது தான் எங்கட குழந்தைகளை நாங்க கண்ணூரை விட்டு பாதுகாப்பதற்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருக்கு கண்ணூர் ஏற்பட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்படும். எங்க எல்லாருக்கும் சிந்தனை வரும், எனக்கு கண்ணூர் பத்திக்குதா இல்லையா, நான் எப்படி அறிஞ்சு கொள்றது. ஒரு மனிதனுக்கு கண்ணூர் ஏற்பட்டா உள்ளத்திலே சில மாற்றங்கள், உடம்பிலே சில மாற்றங்கள், பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக இமாம்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு கண்ணூர் ஏற்பட்டால் முதலாவது அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு ஒரு வகையான சோர்வு உண்டாகும், அதிகமாக தூக்கம் வரும். இன்றைக்கு நாங்க பாக்குறோம், சில சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, வந்தோடனே உமாவா கூட பேச டைமில் அப்படியே தூங்கிடுவாங்க. இரண்டாவதாக தூக்கம் இல்லாத நேரங்கள், பகல் நேரங்கள்ல அதிகமாக கொட்டாய மனிதனுக்கு பயித்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து ஆயத்துள் குடிச்சு ஓதி பாருங்க, உங்களுக்கு பூர்த்தியா ஓத கிடைக்காது, கொட்டாய் பயித்து கொண்டே இருக்கும். சைத்தான் ஓத விட மாட்டான். ஆயத்து குருசிக்கும் சைத்தானுக்கும் நிறைய தூரம் இருக்கின்றது. ஆயத்து குருசியை சொல்லி தந்ததும் சைத்தான் தான், ஆயத்து குருசி ஓதுறதை விரும்பாம இருக்கிறோம் சைத்தான் தான். எனவே கண்ணியமானவர்களே, மூன்றாவதாக மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வகையான கவலை இருக்கும். நான் ஏன் கவலைப்படுறேன், எனக்கு ஏன் கவலை வருது என்று அந்த மனிதனுக்கும் தெரியாது, ஆனா உள்ளத்தில் ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். நான்காவதாக அந்த மனிதனுக்கு உலகத்து நாளைக்கு நான் என்ன செய்யணும், எங்க போறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவழிக்கிறது என்று ஒரு திட்டம் இருக்காது. இன்றைக்கு சொல்லுவாங்க, என்ன செய்யறன்றே விளங்குது இல்லை, நாளைக்கு அந்த செக்கு தள்ளி போறணும், இங்க போகணும், அங்க வரணும், அந்த பொருள் எங்க ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னு பலத பேசுவாங்க. ஒரு திட்டமிடல் வாழ்க்கையில இருக்காது. அடுத்ததாக சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு அதிகமாக அவசரமாக அழுகை வந்துவிடும். கொஞ்ச நேரம் கவலையான விஷயங்களை சொன்னா அந்த மனிதர் மனம் உருகி அழுக அழ ஆரம்பிச்சிருவாரு. அதே போல் அந்த மனிதனுக்கு உடம்புல ஒரு வகையான வெள்ளை படலம் ஏற்படும், சொரிச்சல் ஏற்படுவது போன்று உடம்பிலே வெள்ளை வெள்ளையான ஒரு வகையான அடையாளங்கள் ஏற்படும். அதே போல் உடம்பில் அதிகமான பருக்கள் ஏற்படும், குறிப்பாக முகத்திலே பரு ஏற்படும். இப்படியான அடையாளங்களும் கண்ணூர் ஏற்பது அடையாளம் என்றார் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் வாழ்க்கையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். வஸ்வாஸ் உருவாகும், வஸ்வாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒழு செஞ்சு கொண்டு வருவோம் ஒழு செய்யாத போல இருக்கும், முகத்தை கழுவோம் கழுவாத போல இருக்கும்.
விஸ்பிஞ்சா பயித்து வருவோம் போகாத போல இருக்கும். வசுவாஸ் என்பது மிகவும் பயங்கரமானது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் சூரத்துள் பதத்தையும் சூரத்தின் நாசை மோதி வசுவாசை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். சில மனிதர்கள் தக்பீர் கட்டுவார்கள், ஆறேழு தக்பீர் கட்டிக்கொண்டே இருப்பார்கள், சூரத்துள் பாத்திஹா ஓதுவார்கள், ஒரு ரெண்டரை தொழுவதற்கு அரை மணித்தியாலம் போகும். அந்த அளவுக்கு அந்த மனிதருக்கு வசுவாசை இருக்கும். அல்லாஹு தஆலா வசுவாசை விட்டும் அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல் உடம்பிலே சில மாற்றங்கள், அந்த மனிதனுக்கு தலை பாரம் ஏற்படும். சொல்லுவாங்க தலை பாரம் ஆயிக்குது, சலீம் இல்ல வர்த்தவம் இல்ல தலை பாரம் ஆயிக்கு, மூட்டுக்கள்ல ஒரு வகையான வலி ஏற்படும், அடித்து போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான வலி ஏற்படும். இதெல்லாம் கண்ணூருக்குடி அடையாளம் என்பதாக இமாம்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல் ஒரு மனிதனுடைய உடம்புடைய பாரம் குறைந்து கொண்டே செல்லும். அப்படியே சொல்லுவாங்க, நேற்று நிறுத்து பார்த்து 60 கிலோ இருந்துச்சு, என்ன காரணமோ தெரியாது, இன்றைக்கு நிறுத்து பார்த்தேன் 56 கிலோ இருக்குது, 55 கிலோ இருக்குது. காரணம் இல்லாமல் உடம்புடைய பாரம் குறைந்து கொண்டே போகும். அதே போல் சளி வர்த்தம் தடிமல் உடம்புல ஈக்காது, ஆனா தும்மல் பிடித்து கொண்டே ஈக்கும். இதுவெல்லாம் வந்து கண்ணூர் ஏற்பதற்கு அடையாளம் என்பதாக இமாம்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல் சாப்பிட்டு உடனே வாந்தி போய்விடும். சிறிய பேருக்கின்றார்கள், சாப்பாடு கொடுத்து பாருங்க, அந்த சாப்பாடு கொடுக்கற யாரும் கண்டாங்கன்னு சொன்னா அந்த புள்ள சத்தி எடுத்துரும். அதே போல் காரணம் இல்லாமல் வயிற்றோட்டம் ஏற்படும். இதுவெல்லாம் கண்ணூரினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்பதாக இமாம்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வயிற்றிலே வலி ஏற்படும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பொருளாதார ரீதியாக அதிகமாக வியாபாரம் நடந்திருக்கும், அண்மை காலமாக கடையில வியாபாரம் இல்ல, அண்டண்டைக்கு சாப்பிடுறது கூட வியாபாரம் இருக்காது. நன்றாக பாடசாலைக்கு செல்லக்கூடிய குழந்தை சில நாட்கள் எனக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாது அடம்பளிப்பார்கள். இப்படியான காரணம் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய கண்ணூரின் தாக்கம் என்பதாக நாங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கண்ணூர் ஏற்பட்டால் அல்லது கண்ணூர் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீஸிலே பல வகையான வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒரு குழந்தைக்கோ ஒரு மனிதருக்கோ கண்ணூர் ஏற்பட்டு பயந்தால், நாங்க நீங்க தான் இந்த பிள்ளையை கண்ணூர் பட்டுங்க, உங்களோட கையையும் காலையும் முகத்தையும் கழுவித்தாங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. அப்படி யார்ட்டையும் கேட்க முடியாது. அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, குழந்தைக்கு கண்ணூர் ஏற்பட்ட மாதிரி விளங்குச்சுண்டா பள்ளி ஹவுல்ல போய் தண்ணி எடுத்து குழந்தைய குளிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஏ பல மனிதர் வந்து கைகால கழுவிப்பாங்க, அது ஒரு மனிதர கண்ணூர் தான் பெரும்பாலும் இருக்கும்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அதே தனது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொன்னாரு, யாரு கண்ணூர் பட்டதோ அந்த சஹாபியுடைய கையையும் காலையும் முகத்தையும் கழுவி கண்ணூர் பட்ட அந்த சஹாபியில மேல ஊற்றும் என்பதா சொன்னார்கள். இரண்டாவதாக சந்தர்ப்ப துஆக்களை ஓத வேண்டும். வீட்டுக்கு நுழையும்போது ஓத வேண்டிய துஆ, வெளி வரும்போது ஓத வேண்டிய துஆ, தூங்கும் முன், தூங்கி எழுந்த பின், சாப்பிடும் பொழுது, சாப்பிட்டு முடிந்த பின் ஓத வேண்டிய சந்தர்ப்ப துஆக்களை நாங்கள் ஓதிக்கொண்டோம் சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணூரை விட்டும் பாதுகாப்பான். அதே போல் எம்முடைய ஈமானுடைய பலம், தக்வாவுடைய பலம், தொழுகை, அதே போல் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் எம்முடைய கண்ணூரை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அதே போல் சூரத்துல் ஃபலக், சூரத்து நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் போன்ற சூராக்களை நாங்கள் அதிகமாக ஓதி வர வேண்டும். அதே போல் கண்ணூர் ஏற்பட்டது பயந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, அதே போல் குல் சூராக்களை ஊதி ஊதி அந்த மனிதனுடைய அந்த வருத்தங்கள் எமக்கு இல்லாமாக்கலாம். அதே போல் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், அஊது பிகலிமாத்தி ல்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஃபலக் போன்ற துஆக்களை 3 முறை ஓதி கொண்டால் இந்த மனிதரை எந்த ஒரு சக்தியிலும் எந்த ஒரு தீய சக்தியிலும் தீண்ட மாட்டார் என்பது ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த துஆக்களை நாங்கள் ஓதி வர வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தம்முடைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் கண்ணூர் ஏற்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம்முடைய குழந்தைகளுக்கு கண்ணூர் ஏற்பட்ட நேரத்திலே இந்த துஆக்களை தன் துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானி வ ஹம்மா வ மின் குல்லி ஐனி லாம்மா என்ற துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள்.
அதே போல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அந்த துஆத்தை நாங்கள் அதிகமாக ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக எம்மை கண்ணூரை விட்டும் பாதுகாப்பார். அரீத ஹயா அரீத ஹிஸ்ஸ.